Hello friends, welcome to Madras to Paris channel. This is my first vlog. This is Friday. My Friday evening routine is in the video. எங்க வீட்ல இருந்து ஸ்கூல் வந்து 7 minutes by walk தான் சோ இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு நீங்களும் வாங்க என் கூட உங்களுக்கு நான் ஸ்கூல் காட்றேன் இப்போ நீங்க பாக்குறது இதுதான் எங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த ஆப்போசிட்ல தெரியற வீடு இருக்கிற அந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் வந்து எங்க வீடும் இருக்கு இதான் ஸ்கூல் இது ஸ்கூலோட சைடு வியூ நான் முன்னாடி போய் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சோ அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன் என் லிட்டில் ஏஞ்சல்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க செம்ம டயர்டாக இருக்காங்களாம்மா என் பெரிய பொண்ணோட பேக் எங்கே காணோன்னு பார்க்குறீங்களா அதை நான் தான் தூக்கிட்டு வந்துட்ருக்கேன் இது வந்து ஃப்ரெஞ்ச் க்ரெப்பு உள்ள சீஸ் வச்சுருப்பாங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸோ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு நான் சீஸ் க்ரெப் கொடுத்துருக்கேன் சாக்லேட் மில்க்கும் வச்சுருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் இப்போ சாப்பிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க நைட்டு டின்னருக்கு வந்து இந்த பெஸ்டோ சாஸ் போட்டு பாஸ்தா பண்ண போகிறேன் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு வெஜ்ஜி பாஸ்தா பண்ண போகிறேன் இந்த காயெல்லாம் வந்து நான் முன்னாடியே ஸ்டீம் குக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சைட் பை சைடு வந்து நான் பாஸ்தாக்கும் தண்ணியை கொதிக்க போட்டுட்டேன் ஒரு சின்ன டிப்பு எப்போவுமே இந்த நூடுல்ஸ் பாஸ்தா பண்ணும்போது நிறைய காய் போட்டு கம்மியாக நூடுல்ஸ் பாஸ்தா போட்டு செய்யுங்க ஏன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து நூடுல்ஸ் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட நீங்கள் இதில் காய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக ஆயில் போட்டு அதில் ரொம்ப கம்மியாக சால்ட்டு பெப்பரு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சாட்டே பண்ணுறேன் அதில் ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கிறேன் இது எதுக்கு இவ்வளோ கம்மியாக சேர்க்குறேன்னா இல்லைன்னா அந்த பெஸ்டோ சாஸ் வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக இந்த மசாலா சேர்த்துட்ருக்கேன் ஸோ இப்போ பாஸ்தா வந்து கொதிச்சிருச்சு நல்லா குக் ஆகிடுச்சு நான் சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு அதில் இப்போ நம்ம பெஸ்டோ சாஸை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் 10 க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து க்ரீன் பீஸ் சம்மரில் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற நேரத்தில் டின்டு இல்லை ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் தான் ஆட் பண்ணும் ஸோ அதனால் இப்போ நான் டின் க்ரீன் பீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பாஸ்தா பெஸ்டோ சாஸ் க்ரீன் பீஸ் அப்புறம் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ப்ரொக்கோலி க்ரீன் பீஸ் பீன்ஸு மஷ்ரூம் 4 காய் போட்டு இன்றைக்கி நான் பாஸ்தா பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் குவிக்காக டேஸ்டியாக வெஜ்ஜி பெஸ்டோ பாஸ்தா ரெடி ஆயாச்சு மணி இப்போ 8 நானும் என் பெரிய பொண்ணு டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோம் ஹஸ்பண்டும் சின்ன பொண்ணு முன்னாடியே சாப்பிட்டாங்க நாங்கள் ஸ்கூலில் நடந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ இதோட இனி இதே எங்களோட ஃப்ரைடே ஈவினிங் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்